வணக்கம் அன்பு நேர்கடை இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நேர்ச்சி போகலாம் இப்போ தொடர்ச்சியாக நம்ம புரட்டாசி மாத ராசி வளங்கள் பார்த்துட்ருக்கோம் புரட்டாசி மாத ராசி வளங்கள் ராசி வரியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா ஆன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விருச்சிக ராசினர்கள் பார்க்க போகிறோம் சொல்லக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க விருச்சிக லக்னக்காரனும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க ராசி சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வர்றவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பீங்க எப்போவுமே நேர்மையாக இருப்பீங்க ஆனால் உடல் எதிர்மறை சிந்தனை நிறைய இருக்கும் ரகசியத்தை காப்பாற்றுவீங்க உங்கள்கிட்ட தான் ரகசியத்தை சொல்லணும் அப்படியே ரகசியம் பரம ரகசியம்னு பத்திரம் வச்சுருப்பீங்க அந்த எதிர்மறை சிந்தனை தான் எப்போவுமே உங்களை போட்டு பாடாப்படுத்துது அதை நேர்மறையாக மாற்றிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடுங்க ஓகே இப்போ வாங்க புரட்டாசி மாதிரி எப்படி பழங்கள் பார்த்துருவோம் ரிஷபத்தில் வந்து ராகு இருக்காங்க கன்னிராசியில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க துலாத்தில் சுக்கரன் இருக்காங்க விருச்சயத்தில் கேது இருக்காங்க மகரத்தில் சனீஸ்வரர் ப்ளஸ் ஊரு சேர்ந்துருக்காங்க உங்கள் ராசி வி செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் எடுத்து இருக்கிறதுனால நடக்கும் பாருங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க முழு திருப்தி கிடைக்கும் அதான் பாருங்கள் விட போராட்டம் வரதான் செய்யும் அது வந்து இவ்வளோ நாளாக போராட்டம் இருந்திருக்கலாம் இந்த மாதம் போராட்டம் கம்மி குறைஞ்சிரும் போராட்டம் இருக்காது இந்த ராசியில் கேது இருக்கிறது வந்து எப்போவுமே வந்து ஒரு திருப்தி இல்லாதமாக இருந்திருக்கோம் ஆனால் இந்த மாதம் இந்த பிரச்சனை இருக்காது பார்த்துக்கிடுங்க ஆறாம் அதிபதி ஆறில் இருக்கிறனால வேலை நல்ல வேலை கிடைக்கும் கடனும் கிடைக்கும் ஆனால் கடனை சேர்த்துறாதீங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் குறிப்பாக வைரஸ் சம்மந்த பிரச்சனை வரலாம் விழிப்பாருங்க அது இரண்டாம் அதிபதி ஐந்தாம் தேதி குரு பார்த்தீங்கன்னா மூணு மூணாம் இடத்துல நீசம் ஆகிட்டார் அப்போ பேச்சில் கொஞ்சம் சுலோவாக இருப்பீங்க தான் இருக்கணும் பேச்சு நல்லா மாட்டிக்கிறாதீங்க ஆனால் அவர் அவிட்டு நிச்சயத்துக்கு போகிறனால உங்களுக்கு வாக்கு மட்டும் கொடுத்துட்றாதீங்க பிள்ளைங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் பிள்ளைகளுடைய தொழில் முன்னேற்றம் இருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் அடுத்து மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி சனீஸ்வரவதி மூணாம் இடத்துக்குறனால் பார்த்திங்கன்னா மனசில் புதிய சிந்தனைகள் தோன்றிகிட்டே இருக்கும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா இப்படி பண்ணுவோமா இருக்கும் ஆனால் வீடு மாற்றம் இடமாற்றம் தாராளமாக பண்ணலாம் ஒரு பத்திரம் பதியலாம் சொத்து ஒன்று கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஓகே அது மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவளி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுய சொத்தும் சம்பாதிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் மதி சுக்கரன் பதவி நான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பழம்பிட்டுருக்கனால மனைவி மூலம் சொத்து கிடைக்கலாம் யோகம் கிடைக்கலாம் அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல தொழிலில் பார்ட்னர்ஸ் ஆனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் புது தொழில் கூட அமையலாம் உங்கள் மனைவியே ஒரு பார்ட்னரை போட்டு கூட புது தொழில் ஆரம்பிக்கலாம் செயல் தொழில் ஆரம்பிக்கலாம் பாருங்கள் ஒரு புது நிர்வாகத்தில் அவங்க பொறுப்பில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நிம்மதி கூட கிடைக்கிது வெளிநாடு யோகம் சிற சிறப்பாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் கூட சிறப்பாக வர வாய்ப்பு இருக்குது மறைந்த சுக்கரன் சார் எப்படி சார் நினைப்பீங்க ஒரு பெரிய பாதிப்பு தரமாட்டார் பயப்பட வேண்டாம் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கனால திரும்பவும் சொல்றி நினைத்து நடக்கும் ஆனால் நல்லது நினைக்கணும் நேர்மறை நினைச்சா நேர்மறை நினைக்கும் என்னத்து அப்படின்னா அப்புறம் என்னத்திலையும் போயிடும் என்னத்த என்னத்தையும் போயிரும் பாருங்க அப்போ எதிர்பாராக லாபம் கிடைக்குன்னா நல்லதே நினைங்க நேர்மறை சிந்தனையாக இருங்க நீங்கள் நினைக்கிறது அடுத்தவங்க நடக்குது சார் உங்களுக்கு தான் நடக்கல தான் பிரச்சனை நம்ம நேரில் நினச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அடுத்து ஒன்பதாம் தேதி சுக்கரமதியின மூணாம் இடத்துகிறது ஆரம்ப கா ஆரம்பத்திற்கறனால இந்த மாதம் இருக்கறனால அப்பாவால் உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும் சிறு சிறு பிரயாணங்கள் கிடைக்கலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் இந்த ஏழாம் இட ராகு திருமண தடை சார் இருந்துக்கிறதுக்கு ஆனால் அடுத்த மாதம் வாய்ப்புகள் மாறுறதுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது ராசியிலே கேது குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது சார் என்ன சார் வழிபாடு விநாயகரை தான் வழிபாடு கும்பிடுங்க ஜீவ சமாதியை கும்பிடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நாயகர் வழிபாடு சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திசை மாதிரி விநாயகர் கும்பிடலாம் பொதுவாக எல்லா பிள்ளையரும் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்துருப்பாங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கில் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கில் ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் திசை மாறியே தெற்கு முக மிசாராட்சி விநாயகர் கோயில் இருக்கு வாய்ப்பு இருந்தால் நேரம் பிறந்தான் சாமி கும்பிட்லாம் எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அருகுமுல் மலை சாத்துவாங்க மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பு இருக்க பிள்ளையா இருக்குது திசை மாறியே தெற்கு முக விசராட்சி இருக்குது ஏழு தேங்காய் மாலை கொரத்து போட்டு ஏழு எலுமிச்சம்பளை வச்சு ஏழு லட்டு வச்சு நூற்றி எடுத்தரூவா சுற்றுவாங்க பகலெட்டாயிரத்தரவாய்க்கு கும்பிட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் பயப்பட தேவையில்லை நிச்சயமாக நன்மைகள் நிறைய கிடைக்க போகுது பாருங்கள் டவுட் தான் செல்ல கூட்டி கேட்டுக்கலாம் தொண்ணூற்றி நாலு நானூற்றி முப்பத்தொன்று அறுபத்தஞ்சு ஐநூற்றி நாலில் நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம் ஸ்டிப்பில் நம்பர் பாருங்கள் நேரம் வந்து பார்க்க முடியாது கூகுள் பேல பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டுக்கலாம் பாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்க வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புற விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்